இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஏசியன்கிற சீலிங் ஃபேன், இது வந்து டெல்லி செட்டுங்க, இது எப்படி பேரிங் மாற்றி சர்வீஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயரெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டர் லைனை பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு எந்தெந்த லைன் கெப்பாசிட்டர் லைன்ஸ்னு குறித்து வச்சுக்கிட்டு அந்த கெப்பாசிட்டர் கிளிப், அதாவது அந்த ஒயரிங் கிளிப்பை கழட்டிட்டு, அடுத்து ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்க்ரூ இருக்குங்க, அந்த மூணையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் திருப்பி விட்டு கத்தியை வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா கேப் விழுவும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு ரெண்டாம் பக்கமும் அப்படியே கொஞ்சம் நம்பி விட்டு கழட்டிங்கன்னா ஏதோ ஒரு சைடு ஓப்பன் ஆகும். அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தட்டி கழட்டுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழ் சைடு பாட்டம் கழண்டுருச்சு. பேரிங் வந்து பார்த்திங்கன்னா துருப்பேறி ஜாமாய் கிடக்கு, அந்த ராடில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து மேலே லைட்டாக தட்டி விட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டெயிட் காடி, இதில் தள்ளி விட்டு நீங்கள் தள்ளினீங்கன்னா உள்ளே இருக்கிற காயில் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒயர்லையுமே நீங்கள் டெஸ்ட் லேம்ப் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா பவராக எரியும், ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக எரியும். அந்த டிம்மாக எரியிற லைன் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ரெண்டையும் முறிக்கணும், புரிஞ்சுங்களா? மிச்சம் இருக்கிற ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஒயருங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு இருக்குது, அதுக்கு ஸ்பெஷல் டூல் வேணும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஹீட் கன் வச்சோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஹீட் பண்ணியோ லோ ஃப்ளேமில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம், அதாவது அதிக அனல் வேண்டாங்க, பெயிண்ட் போயிடும், நல்லா லைட்டாக ஹீட் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே தட்டினீங்கன்னா அந்த பேரிங் தனியாக விழுந்துருங்க. நீங்கள் தட்டி எடுக்க முயற்சி செஞ்சிங்கன்னா உடஞ்சிரும், அதனால் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா அலுமினிய பாடி ஆச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி டாப் பாட்டமில் இருக்கிறதையும் லைட்டாக ஹீட் பண்ணி விட்டு உள் சைடுலேருந்து மேல் சைடுலேருந்து பார்த்திங்கன்னா உள் சைடு பேரிங் கோனில் உட்கார மாதிரி ஒரு போல்ட் வச்சு தட்டினீங்கன்னா அந்த பேரிங்கும் விழுந்துருங்க. இப்போ இதுக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பேரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா உரண்டு போய் தேய்மான ஆகிருக்குங்க, வீல் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு பேரிங் ஜாம் ஆனதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பேரிங் போட்டு பார்க்குறேன், அது வந்து பர்ஃபெக்டாக டைட்டாக இருக்குங்க. இந்த டைட் இருந்தால் போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக ஒரு ஆணியை வச்சு கொத்து போடுறேங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஏறாது. அதே மாதிரி பேரிங் வந்து பார்த்திங்கன்னா தட்டி கழட்டும் போது கவனமாக கழட்டுங்க. கோனில் இருக்கிற அந்த பேப்பர்லாம் கொட்டி போச்சுன்னா அப்புறமே காயில் போயிடும், காயில் மாற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங் கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு பேக்கிங் கழட்டி விட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு மேலே பேரிங் வச்சு அவுட் சைடில் தட்டணுங்க. இன்னரில் தட்டக்கூடாது, அவுட் சைடு தட்டி விட்டு மட்டமாக அணைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நாலா பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கோன் உட்காரச்சு பாருங்கள், ரைட்டாக இருக்குங்க. அதாவது ஸ்ப்ரிங் போட்டுட்டு அந்த கோன் போட்டுக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பேரிங் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடு கழட்டி இந்த கிரீஸ் மேல் பக்கம் வர மாதிரி வளைச்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மேலே தட்டிக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் மாதிரி இருக்கும், அதனால் ரெண்டு கட்டையை வச்சு தட்டினா நல்லதுங்க. என்னுடைய சேனலில் இந்த ஃபேன் பேரிங் மாற்றுறது வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், மோட்டர் சர்வீஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ அதை கழட்டி விட்டு சென்டரில் இருக்க கோனை அப்படியே வளைச்சி வச்சு கரெக்டாக சுற்றி பாருங்கள், எந்த இடத்துலையும் டகட்டில் இருக்கக்கூடாது. அப்படின்ச்சுன்னா பேரிங் சீட்டிங் சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரி கட்டையில் லைட்டாக தட்டி விட்டு கரெக்டாக ஃப்ரீயாக மோதாதமாக சுற்றுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது மேல் கப்பை மாட்டிக்கங்க. மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதே அளவு வைங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஹோல்ஸ் கரெக்டாக செட் ஆகுதோ அதை வச்சு அந்த மூணு ஸ்க்ரூவும் முதல்ல லெவல் டைட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கணும், டைட் இல்லைன்னா அதுக்கடுத்தது ஃபுல் டைட் வச்சுக்கணுங்க. பர்ஃபெக்டாக டைட் பண்ணிட்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் லேம்ப் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க பாடி எர்த்தாவதானே. அடுத்து கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்பில் லைன் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா பட்டீர்னு வெடிக்கும், அப்படி வெடித்தா நல்லாயிருக்குன்னு அர்த்தம், லைட்டும் டிம் ஆயிடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எந்த ரெண்டு லைனில் டிம் ஆயிடுதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கெப்பாசிட்டர் லைன் கொடுத்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினில் ஒன்று கொடுத்துட்டு கெப்பாசிட்டர் முறுக்குனதில் மாற்றி கொடுத்தோம்னா ரொட்டேஷன் மாறி சுற்றுங்க. எந்த ரொட்டேஷன் சரியாக இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஒயரை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து டம்மியாக விட்டுணுங்க. இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.